ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கு மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வரப்போகிறது. தங்கமே, செல்வமே, வரும் வாய்ப்பை தவற விட்டு விடாது, தவற விட்டுவிட்டு வருந்தாதே தங்கமே. இப்போது ஒவ்வொரு உறவுகளாலும் நீ ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறாய். இன்று வரை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள், அவரவர் தேவைகள் முடிந்ததும் உன்னை விட்டு விலகிச் செல்கிறார்கள். கவலைப்படாதே, உனக்கான சரியான உறவை தேர்ந்தெடுத்து உன்னிடம் நான் அனுப்பி வைப்பேன் தங்கமே. மன உறுதி இல்லாதவனுடைய உள்ளம் குழம்பிய குட்டைக்கு ஒப்பாகும். கோபத்தில் ஒருவரை ஒருவர் அடித்து விடுவது எளிது, ஆனால் எலும் கையை தாழ்த்தி மனதை கட்டுப்படுத்தி அமைதியாக இருப்பது கடினமான செயல், மிக கடினமான செயல். இந்த கடினமான செயலைத்தான் நீ பழகிக்கொள்ள வேண்டும் தங்கமே. நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை பயன்படுத்துபவர்கள் எதையும் சுலபமாக சாதித்து விடுவார்கள். ஆயிரம் உண்மைகளை நீ பொய்யாக்கலாம், ஆயிரம் பொய்களை நீ உண்மையாக்கலாம், ஆனால் ஒருபோதும் உன் மனச்சாட்சியை உன்னால் நிச்சயம் பொய்யாக்க முடியாது. விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் இருந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையோடு ஓடு. ஓடித்தான் பாரு, வாழ்க்கையில் அப்போது தடுமாற்றமே இருக்காது, நிச்சயம் தடுமாற்றமே இருக்காது. எவரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது, எவருக்கும் பாரமாகவும் வாழக்கூடாது. உனக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பானது என்று நினைத்துக்கொள் தங்கமே. உனக்கு கிடைத்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை, அதை நீ சிறப்பாக்கிக் கொள்ளேன். உருவத்தில் எப்படி இருந்தாலும் உள்ளத்தில் குழந்தையாக இருந்துவிடேன். இந்த உலகமே உன்னை நேசிக்கும், மற்றவர்களுக்கு நீங்களே வழியச் செய்யும் மூன்று விஷயங்கள் என்ன தெரியுமா? அறிவுரை, உதவி, அன்பு. செல்வமே, உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ செய்வது சரியென்றால் யாருக்காகவும் உன்னை மாட்டிக்கொள்ளாதே. வசதியாக வாழ வேண்டும் என்று உழைப்பதை விட வறுமையில்லாமல் வாழ வேண்டும் என்று உழைத்து வாழ்வதுதான் சிறந்தது. கவலைகள் எங்கிருந்து வரும் என்று தெரியாது, தெரியுமா? எங்கிருந்து வரும் என்றே தெரியாது, எப்போது வரும் என்றே தெரியாது. ஆனால் மகிழ்ச்சியும் புன்னகையும் உன்னிடம்தான் உள்ளது, உன்னிடம் மட்டும்தான் உள்ளது, உனக்குள்ளுதான் உள்ளது. நீ நல்லவன் என்பதை உன் முன்னால் இருக்கும் கண்ணாடிக்கு தெரிந்தால் போதுமே, உன் முதுகிற்கு பின்னால் இருந்து பேசுபவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. வெற்றி தள்ளி போகலாம், ஆனால் முயற்சி ஒருபோதும் வீண் போகாது. கண்ட இடத்தில் கொட்டக்கூடாதது குப்பை மட்டுமல்ல, குடும்ப பிரச்சனைகளையும் தான். பிறப்பது ஒருமுறை, வாழ்வது ஒருமுறை, பின் இடையில் எதற்கு கோபம் என்னும் வன்முறை சொல் பார்க்கலாம். விட்டுக்கொடேன், விட்டு கொடுத்து போய் தங்கமே. அன்பை காட்டு, சாயின் பிள்ளை என்ற நிரூபித்து காமிக்க வேண்டுமென்றால் நம்பிக்கை இருக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும், அன்பை காட்ட வேண்டும். வாழ்வில் நிச்சயம் நீ வென்று விடுவாய் தங்கமே. அன்பானவர்களை மட்டுமல்ல, எதிரிகளையும் கூடத்தான் நீ வென்று விடுவாய். நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், வழி கொடுமையானது, தன்னம்பிக்கையை மட்டும் நீ இழக்கக்கூடாது. வாழ்க்கை மிகவும் பெரியது என் செல்வமே. எவனொருவன் பிறர் மீது குறை கூறிக்கொண்டே குதர்க்கம் செய்கின்றானோ அவன் என் உள்ளத்தை தொலைத்து காயப்படுத்துகிறான். எவன் எல்லா துன்பங்களையும் பொறுமையுடன் தாங்கிக் கொண்டு என்னை சரணடைகின்றானோ அவன் என்னை மிகவும் மகிழ்ச்சியில் ஆழ்த்துகின்றான் தங்கமே. உண்மையை நியாயப்படுத்தி பேசினால் ஒன்று அவமானப்படுவாய், இல்லை என்றால் காயப்படுவாய். புரிய வைக்க முயற்சிக்காதீர்கள். அது உண்மையான உறவென்றால் நீ புரிய வைக்க முயற்சி செய்யும் முன்பே அது உன்னை புரிந்து கொள்ளும். நீ எவ்வாறு பேச கற்றுக்கொள்ளாயோ அதே போல் மௌனத்தையும் கற்றுக்கொள்ளேன். பேச்சு உனக்கு வழிகாட்டிவிடும், ஆனால் மௌனம் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும் தங்கமே. நெருப்பில் இறங்கி நடைபோட நினைக்கும் நீ ஏன் பயப்படுகிறாய்? உனக்கு நிழலாக உன்னப்பா நான் இருக்கும்போது கஷ்டங்களை பார்த்து ஏன் பயப்படுகிறாய்? நான் சொன்னதை முழுமையாக கேட்டு செயல்படு, நிச்சயம் நீ என்னிடம் எதிர்பார்த்த விஷயம் உடனடியாக செய்து தருவேன். அதனால் தான் கூறியேன், மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வரப்போகிறது என்று. ஆம் செல்லமே, தினம் தினம் மனதில் உனக்கு குழப்பம், புதிய புதிய எண்ணங்கள், அவைகள் உன்னை ஈர்க்கிறது தங்கமே. அதை தாண்டி வரும் தடங்கள், இவைகளெல்லாம் உன்னை மாற்றும் என்பதை தெளிவாக புரிஞ்சுக்கோ. ஒரு விஷயம் உன் கண்முன் நடக்க இருக்கிறது, அதை எதிர்கொள்ள நினை. அதை விட்டுட்டு ஓட பார்த்தால் அது துரத்தத்தான் செய்யும். நீ ஓடும் ஒவ்வொரு தருவாயிலும் அதனுடைய வழிகளுக்கு ஆளாகி விடுவாய் தங்கமே. நீ அதை ஏற்று, அதில் பக்குவப்பட்டு அதை தாண்டி வருவதில்தான் உண்மையான வாழ்வின் சாராம்சம் உள்ளது தங்கமே. உன் எண்ணங்கள், உன் முன் நடக்கும் விஷயங்கள் தான் நடக்கிறது.
அது நீ எடுக்கும் தன்மை உன் மனதில் பதியும் விதம் என ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஏற்பட்ட மாறுபட்டுவிடும். என்ன நடந்தாலும் உன் மனம் தெளிந்த நீரான கடல் போல் சம அளவாய் நிற்க வேண்டும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோ. கடல் சீற்றத்தால் பொங்கி வரும் தண்ணீர் உள்ளே செல்லும். ஆனால் என்றைக்காவது கடல் நீர் வற்றியது என நிகழ்வு நடந்துள்ளதா? சற்று யோசித்துதான் பாருங்கள். ஆயிரம் மாற்றங்களை கடந்து வந்த பின்னர் தான் கடல் தன் சம அளவில் நிலைக்க முடியும். ஐம்பூதங்களான ஒன்றான கடலுக்கே இந்த சோதனை என்றால், இந்த பரீட்சை என்றால், ஐம்புலன்களான மனதில் இருப்பவர்களுக்கு எத்தனை பரீட்சை, எத்தனை சோதனை! அதில் நீ பாதியளவு தாண்டி விட்டாய். நம்பிக்கை, விசுவாசம், பொறுமை, பக்தி, அன்பு என எல்லாவற்றிலும் வென்ற நீ பாதி கடலின் அளவாய் இன்று இருக்கிறாய். உனக்கான உயர்வான இடத்தில் வந்தவுடன் உன் மனதில் தோன்றும் அகங்காரம் அது மிக தந்திரமான ஆயுதம் இந்த பூலோகத்தில். அதன் பிடியில் இருப்பது சுலபம், விலகுவதுதான் கடினம். ஏவி அம்புக்கு குறிக்கோள் ஒரு திசைதான். ஆனால் ஏவப்படாத அம்புகளுக்கு குறிக்கோள் இல்லாத திசை அதிகம் தங்கமே. சந்தோஷத்தை நிலைக்க வைக்க கடவுளால் மட்டுமே முடியும் என்பதை உணர்ந்துக்கோ. தண்ணீர் அமைதியாக இருக்கும்போது தூசுக்கள் தானாகவே தங்கிவிடும். அதுபோல் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அமைதியாக இருந்துவிடும், தானாகவே அவைகள் அடங்கிவிடும் தங்கமே. கடவுள் மேல் சந்தேகம் இல்லாமல் அவர் மீது நம்பிக்கை. அவர் நினைத்தால் எப்படிப்பட்ட சூழலையும் மாற்றிவிடும் என்ற எண்ணம் உனக்கு இருக்க வேண்டும். உன் சங்கடங்களை போக்கவும் சந்தோஷத்தை நிலைக்க வைக்கவும் கடவுளால் மட்டுமே முடியும் என நினைத்துக்கொள். இயலாதவன் கையில் எடுக்கும் இறுதி ஆயுதம் விமர்சனம். அதை தடுக்க வேண்டிய ஆயுதம் தான் புன்னகை. கூடியவரை புன்னகையோடு வாழ்க்கையை வாழினே. உன் வாழ்வில் குறுக்கிடும் ஒவ்வொரு சம்பவமும் உனக்கு ஏதாவது ஒரு படத்தை நிச்சயம் கற்றுத்தருகிறது. உன்னை நிராகரித்த ஒரு இடத்தில் நிராகரிக்கவே முடியாத சக்தியாகவே நிற்பதுதான் உன் வெற்றி. நீ அன்பு கொண்ட நெஞ்சங்களும் நீ வெறுக்கும் தருணத்தில் புரிகின்றது. நீ அறிந்தோ அறியாமலோ செய்யும் கெட்ட செயல்களின் பலன்கள் உடல் நோயாக மனதில் துன்பம் எடுத்து வாட்டவிடும். உன்னை அலட்சியப்படுத்துவர்களுக்கு அதீதமாக அன்பை காட்டு. அதுதான் அவர்களுக்கான மிகப்பெரிய தண்டனை. துன்பம் யாருக்கும் சொந்தம் இல்லையே, இன்பம் யாருக்கும் நிரந்தரமும் இல்லையே. வாழ்வில் இரண்டும் மாறி மாறி வரத்தான் செய்யும். மகிழ்ச்சியோடு பழக கற்றுக்கொள். மகிழ்ச்சியோடு அதனை கடக்க பழகிக்கொள். எது கிடைக்கிறதோ அதை மனதார கேட்டு இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளமானவர் இருக்கின்றனர் தங்கமே. நீ எங்கு வேண்டுமானாலும் இரு. நீ செய்வது எது என்பது எனக்கு தெரியும். நியாயமாக செய் தங்கமே. என் நாமத்தை கூறு. சாயப்பா சாயப்பா என்று என் நாமத்தை கூறும் உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் தங்கமே. இன்று மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வரப்போகிறது. மனம் குளிரப்போகிறாய். செல்வமே, உனக்கான அதிர்ஷ்டத்தை நான் கொடுத்து விட்டேன். உன் மகிழ்ச்சியை அதிகப்படுத்தி விட்டேன். நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். என் உதவி அப்படிப்பட்டது. நீ மிக மிக சந்தோஷமடுவாய். நிச்சயம் என் ஆலயத்திற்கு வா, நன்றி சொல்ல வருவாய். நான் இதை நம்புகிறேன் தங்கமே. ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.